ஒரு சின்ன குவிஸ் காம்படிஷன் தான், ஒரு அஞ்சு கேள்வி கேட்போம், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா 200 ரூபீஸ். தமிழ்நாட்டின் மினி ஜப்பான். சத்தியமா தெரியாதுன்னு. தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று சொல்லப்படும் சிட்டி எது? சிவகாசி. சூப்பர். தமிழகத்தின் நுழைவு வாயில் எது? இந்தியா கேட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். இப்போ வந்து நாங்கள் திரும்ப சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஒரு சின்ன குவிஸ் காம்படிஷன் தான், ஒரு அஞ்சு கேள்வி கேட்போம், கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா 200 ரூபீஸ். 200. ஸோ ஃபஸ்ட் குவஸ்டின் போயிடலாங்களா? போகலாம். தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று சொல்லப்படும் சிட்டி எது? சிவகாசி. சூப்பர். நெக்ஸ்ட் குவஸ்டின் வந்து, தமிழ்நாட்டில் அதிகம் பயிரிடப்பட்டுள்ள பழம் எது? வாழைப்பழம். இல்லை, அது வந்து ஆக்சுவலாக காய்கறின்னு சொல்லுவாங்க, பட் அது ஒரு பழம். இதான் உங்களுக்கு ஹிண்ட். காய்கறின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு பழம். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின் வந்து, இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் அருவி எது? கரெக்ட். வெல் டன். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஊர் எது? இந்தியாவில் ரயில் நிலையம் இல்லாத மாநிலம் எது? ரயில் நிலையமே இல்லாத மாநிலம். நார்த் ஈஸ்ட் இந்தியா. சிம்லா. இல்லை, அது வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்துடும். தெரியலைங்களா? சிக்கிம். அவங்க பேர் முகமது காஜாமின். முகமது காஜாமின். உங்கள் பேர்? ஷேக். ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் பயிரிடப்பட்ட பழம் எது? பயிரிடப்பட்ட சத்தியமாக தெரியலனே. தமிழ்நாட்டின் மினி ஜப்பான். சத்தியமாக தெரியாதுனே. தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். அதிகம் மக்கள் தொகை கொண்ட சிட்டி இந்தியாவில்? இந்தியாலேயே மும்பை. பர்ஃபெக்ட். நல்லா சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. உங்கள் பேர்? என் பேர் அபிஷேக். அபிஷேக். உங்கள் பேர்? ராஜாபுரம். செல்வா. பால்பாண்டி. செல்வின். முதல் கேள்வி போயிடலாங்களா? நம்ம தமிழகத்தில் அதிகம் பயிரிடப்பட்டுள்ள பழம் எது? வாழைப்பழம். அது காய்கறியாக தான் சொல்லுவாங்க. ஆமாம், காய்கறியாக தான் சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக அது ஒரு பழம். தக்காளியா? சார், அடுத்த கேள்வி வந்து, தமிழகத்தின் மினி ஜப்பான் எது? சூப்பர் 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 வண்டர்ஃபுல். அடுத்தது வந்து, இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட சிட்டி எது? மும்பை. ரயில்வே ஸ்டேஷன் இல்லாத மாநிலம்? கோவா. மதுரையிலிருந்து கோவாக்கு ட்ரெயின் போறியா? ஒரு நாள் போகுதா? அப்படிச்சா புதுச்சேரியா போகுது. அதுக்கலாம் சிக்கிம். அடுத்த கேள்வி வந்து, தமிழகத்தின் நுழைவு வாயில் எது? ஒரு 80 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு. மூணு தான் சொல்லணும். இல்லை, இன்னும் ஒன்று, இன்னும் ஒரே ஒரு ஆன்சர். சென்னை. 70 கிலோமீட்டர். சென்னைக்கு மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டர்? தஞ்சாவூர். ஏய், நான் 80 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் சொன்னேன்பா. 80 கிலோமீட்டர் ரேடியஸ். சிவகாசி. வெரி குட், வெரி குட். சிவகாசி. நெக்ஸ்ட் வந்து, தமிழ்நாட்டில் அதிகம் பயிரிடப்பட்டுள்ள பழம் எது? மாம்பழம். சரி, ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்னன்னா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு காய்கறின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே, பட் அது ஒரு பழம். டெய்லி அது நம்ம சாப்பாட்டில் இல்லாமல் இருக்கவே செய்யாது. இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் அருவி எது? அது நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கு. வெரி குட். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின் வந்து, தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது? தூத்துக்குடி. வெரி குட். இந்தியாவில் ரயில் நிலையம் இல்லாத மாநிலம் இது? இந்தியாவிலே இல்லாத மாநிலம். நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட். அது நார்த் வெஸ்ட். நார்த் ஈஸ்ட். கேரளா இந்த பக்கம். அதுவும் நார்த்துப்பா. அது நார்த். நார்த் நார்த் ஈஸ்ட். இந்த ஏரியா நாகாலாந்து, சிக்கிம், ஷில்லாங் இந்த பக்கத்து. ஏதாவது ஒரு பையன். ஃபைனல். வெரி குட்.
ஸோ வெல் டன், நல்லா ப்ளே பண்ணீங்க, ஸ்போர்ட்டிவாக ப்ளே பண்ணீங்க. ஸோ நம்ம வக் போர்ட் மதுரை கே கே நகர் வக் போர்ட் காலேஜோட வரலாறு படிக்கிற பசங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்ட அஞ்சு கேள்விக்குமே கரெக்டாக பதில் சொல்லி இப்போ 200 ரூபாய் வின் பண்ணியிருக்காங்க. கொடுத்துடலாமா? என்ன பண்ணுவீங்க 200 ரூபாய் ஆச்சு? டாப் அடிக்க கூடாது, டாப் அடிக்க கூடாது. எங்க பேர் இல்லை, நீங்க உழைச்சிருக்கீங்க, நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க.